நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஞ்சிபுரத்தை அடுத்த களக்காட்டூர் பகுதியில் அரசு வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளது. இங்கு இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வரும் சரணியா என்கிற மாற்றுத்திறனாளி பெண்மணி கிடங்கு மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கழிவறை வசதி இல்லாத காரணத்தினால் அருகிலுள்ள மற்றொரு வீட்டில் கழிவறைக்கு சென்றும் உள்ளார். தொடர் மழை காரணமாக அந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கியும் உள்ளது. இந்நிலையில்தான் கழிவறை வெளியே அமைக்கப்பட்டிருந்த செப்டிக் டேங்க் மீது போடப்பட்டிருந்த அந்த ஓட்டின் மீது சரணியா கால் வைக்கும் போது ஓடு உடைந்து செப்டிக் டேங்க் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார். கழிவறைக்கு சென்ற பெண்மணி வெகு நேரமாக வராத காரணத்தினால் சந்தேகமடைந்த சக ஊழியர்கள் சரணியாவை தேடி வரும்பொழுதுதான் செப்டிக் டேங்குக்குள் மூழ்கியிருப்பதை பார்த்துள்ளனர். 8 அடி ஆழம் கொண்ட செப்டிக் டேங்கில் மூழ்கிய சரணியா உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை பார்த்து அவரை மீட்டு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். ஆனால் வரும் வழியிலேயே சரணியா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அரசு அலுவலகத்தில் கழிவறை இல்லாத காரணத்தினால் வேறு வழியின்றி அருகில் மற்றொரு வீட்டில் கழிவறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டதன் காரணமாகவே 24 வயதான சரணியா பரிதாபமாக உயிரிழந்தார் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரான மகேஸ்வரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகளை இது குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள்.